வணக்கம் மாணவர்களே, தரம் 9 மாணவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாங்கள் எங்களுடைய தொடர் ஆன புதிய வருடத்துக்கான பாடத்திட்டங்களை நீங்கள் ஆரம்பித்திருப்பீர்கள். அந்த பாடத்திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய முதலாவது பாடமான நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுப்போம் என்றதை நாங்கள் பார்ப்போம் என்றால் தெரியும். இந்த புதிய வருடம், இந்த புதிய வருடத்தில் தெரியும், நாங்கள் புதிய வருடம் பிறக்கின்ற போது நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன இந்த வருட கடந்த வருடத்தில் சில சில தவறுகள், நாங்கள் விட்ட பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் திருத்தி இந்த வருடத்தில் அதை நாங்கள் மேம்படுத்தி கொள்ள முற்படுவோம். அப்படியான சில நல்ல நல்ல பழக்கங்களையும் அது இந்த வருடத்தில் நாங்கள் என்னென்ன நல்ல நல்ல பழக்கங்கள் எல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் எண்ணியிருப்போம். அதன்படி செயற்படவும் தொடங்கியும் இருப்போம். அதனால் தான் உங்களுக்கு முதலாவது பாடம் இருந்தால் நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுப்போம் என்று. இந்த நல்லெண்ணங்களை நாங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கலாம் பார்ப்போம். இந்த நல்லெண்ணங்கள் என்றால் என்ன என்று எங்களுக்கு பார்க்கணும். இந்த நல்லெண்ணங்கள் என்றால் என்ன, அது எப்படி இருக்கின்றது, அதை நாங்கள் என்ன இனம் கண்டு கொள்ளலாம். இல்லை எல்லா நல் எல்லாம் நல்ல எண்ணங்கள் தானே, அப்படியே இந்த நல்லெண்ணங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லா எண்ணங்களும் நன்றாக இருக்கின்ற போது அவற்றை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் வருவது வழக்கம். அப்போ நல்லெண்ணங்கள் எப்பயுமே நல்லெண்ணங்கள், அவற்றை நாங்கள் தேர்ந்தெடுக்கிற ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேணும். ஏனென்றால் நல்லெண்ணங்கள் எப்பொழுதுமே எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அது நிறைய இந்த பூமியில் தாராளமாக விதைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பூமியில் நல்லெண்ணங்கள் தாராளமாக விதைக்கப்பட்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலுமே நல்லெண்ணங்கள் தான், எல்லாமே நல்லெண்ணங்கள் தான். அதை நாங்கள் செயற்படுத்துகிற விதத்தில் தான் அது எவ்வாறு அமைகின்றது என்பதை பொறுத்தி இருக்கின்றது. அப்போ இந்த ஒவ்வொரு எண்ணங்களையும் நாங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும், ஏன் இதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு குழப்பமாக இருக்கும். நிச்சயமாக தான், ஏனென்றால் நல்லெண்ணங்கள் என்பது எங்கிட்ட நிறைய இருக்குது, எல்லாமே நல்லெண்ணங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இங்கே சொல்லப்படுற நல்லெண்ணங்கள் என்னென்றால் எங்களுக்கென்று சொல்லி ஒரு தனித்துவமான பண்புகளுடன் நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த நல்ல எண்ணங்கள் இப்போ பார்ப்ப முடிச்சு இப்போ உதாரணத்து இவ்வளோ இந்த இன்றைக்கு நாங்கள் இவ்வளோ பெரியவர்களை எல்லாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி என்ன எங்கள் மனங்கவர்ந்த பெரியவர்கள், எங்கள் விருப்பத்துக்குரிய பெரியவர்கள் சொல்லி இவ்வளோ பேரை நாங்கள் பார்க்குறோம். அது மாதிரி இன்றைக்கு வரலாற்றில் தங்களுக்கான இடத்தினையும் அழியா புகழையும் பெற்ற பல பெரியவர்கள் இருக்கின்றார்கள். இப்போ இவர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால் இல்லாட்டி ஏதோ ஒரு சிறப்பின் காரணமாக புகழ் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். என்ன பாருங்கள், முதல்ல நாங்கள் பார்க்கலாம். கர்ணன் என்றோம் இல்லை, பாருங்கள் கர்ணன் சிறந்த போர் வீரன், நல்ல பண்பு மிக்கவன். ஆனால் கர்ணன் எங்களுக்கு என்ன ஞாபகம் வருகின்றது, கொடை. அடுத்தது செஞ்சோற்றுக்கடன் மறவாமை, இரண்டும் தான் அவன் ஞாபகம் பண்ணுது. அதுக்காக அவரிடம் வேறு பண்புகள் இல்லையா, இருக்க நல்ல பண்பு நல்ல நிறைய பண்புகள் எல்லாம் இருக்குது. சகோதரர்கள் நேசிக்கிறார் இப்படி நிறைய பண்புகள் எல்லாம் அவன் இருந்தது. ஆனால் அங்கே அவனுடைய தனித்துவமான என்ன கர்ணன் என்று சொன்னால் கொடைவள்ளல் அல்லது சிறந்த செஞ்சோற்றுக்கடன் மறவாமை தன்மைக்காக புகழ் பெற்றவன் என்று சொல்ல நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது பாருங்கள் தர்மர், சத்தியத்தின் வழியே நின்று தர்மத்தை காத்தவர், அது நாங்கள் சொல்லுகின்றோம். அரிச்சந்திரன் என்றுமே பொய் பேசாமல், பொய் பேசாமலே இருந்தவர். வாழ்நாள் முழுதும் உண்மையை தவிர வேறொன்றும் நான் பேச மாட்டேன் என்று சொன்னார். அவருக்கு அதனால் அவர் இவ்வளோ சோதனைகள் எல்லாம் சந்தித்தார். ஆனால் அதான் அவர் உண்டு. காந்தியடிகள் தற்காலத்தில் எங்கள் சமகாலத்தில் வாழ்ந்த ஒருவர், காந்தியடிகள். அப்போ காந்தியடிகளை பாருங்கள், அவர் எவ்வாறு புகழ் பெற்று விளங்குகிறார், அகிம்சை வழியில் புகழ் பெற்று விளங்குகின்றார். அப்போ இப்படியாக ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தங்களுடைய புகழை மேம்பட செய்தவர்கள். அப்போ இதுதான் அந்த நல்லெண்ணங்கள். இப்படித்தான் எங்களுக்கு எது பொருந்துமோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்.
மிச்சம் எல்லாம் கிட்ட நல்ல பண்புகள் இருக்கும், ஆனால் மேம்பட்ட பண்புகளாக இவை இருக்க வேண்டும். அதனால் தான் சொல்லுகின்றோம் நல்லெண்ணங்கள். அப்போ இந்த நல்லெண்ணங்கள் பல இருக்கின்றன, அவை எவற்றை எல்லாம் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கவும். அதாவது நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுத்தல் என்பதை பற்றவங்க தனித்துவமாக நாங்கள் எங்களை சமூகத்திற்குரிய ஒரு அடையாளப்படுத்துகின்ற சமூகம் எங்களை இனம் காணுகின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்பினுடைய கத்தான் எங்களை இனம் காணும். அதனால் தான் இந்த நல்லெண்ணங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுறது. எமக்கு பொருத்தமான நல்லெண்ணங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த நல்லெண்ணங்கள் எப்படி எங்கள் இருக்குன்ட்டு பார்ப்போம். இப்போ இதை நாங்கள் என்னென்று தேர்ந்தெடுக்கின்றோம் என்று சொல்லி பார்ப்போம். பார்ப்போம், உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு பழக்கடைக்கு போகிறோம் என்று வச்சுக்கொள்ளுங்கள். பாருங்கள், நிறைய பழங்கள் அடுக்கப்பட்டிருக்கு, நல்ல நிறைய பழங்கள், பல வகை வகையான பழங்கள் இருக்கும். அப்போ உடனே நாங்கள் போனோன்னு என்ன செய்வோம், அந்த பழங்களுக்குள்ள வகை வகையான பழங்கள் இருந்தாலும் எங்களுக்கு விருப்பமான அல்லது எங்களுக்கு தேவையான பழங்களை மட்டும்தான் நாங்கள் வாங்குகின்றோம். இருக்கின்றவங்க எல்லாத்தையும் வாங்குவதில்லை. அப்போ எங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கின்றது என்று நாங்கள் கருதுகின்றனோ அந்த பழத்தை எடுத்து கொண்டு வருகின்றோம். அதே மாதிரி பூக்கடைக்கு போகின்றோம், பூக்கள் நிறைய வச்சுருப்பார்கள். அப்போ எந்த பூக்கள் எடுக்கின்றோம், எங்களுக்கு தேவையான பூக்கள், எங்களுக்கு விருப்பமான பூக்கள், இல்லாட்டி எனக்கு எந்த பூ தேவையோ அந்த பூவை மட்டும்தான் எடுத்து கொண்டு வருகின்றோம், வாங்கி கொண்டு வருகின்றோம். அதே மாதிரி பாருங்கள், ஒரு உணவகத்துக்கு செல்லுங்கள், அங்கே போங்கள். அந்த உணவகத்தில் விதம் விதமான உணவுகள் எல்லாம் சமைத்து வைத்திருப்பார்கள், நிறைய வைத்திருப்பார்கள். அப்போ எல்லாத்தையுமே நாங்கள் வாங்குகின்றோம் இல்லை, அங்கே எங்கே எங்களுக்கு எது பிடிக்கின்றதோ அதைத்தான் வாங்குகின்றோம். அப்போ இப்படி ஒவ்வொரு விடயங்களையும் எங்களுக்கு எது தேவை, எது பிடித்தது, எது பொருத்தமானது என்பதைத்தான் நாங்கள் அங்கே தேர்ந்தெடுக்கின்றோம். அதே போல தான் இந்த நல்லெண்ணங்களும், எப்படி எது எங்களுக்கு பொருத்தமானது, எது எங்களுக்கு இப்போ அவசியமாக தேவைப்படுகின்றது என்பதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முதல் அங்கே இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போ இந்த நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுப்பதால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், இது என்னென்று நாங்கள் இதை பார்க்குறோம். இது என்னென்று நல்லெண்ணங்கள் நாங்கள் இனங்கண்டு கொள்ளலாம் என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ இப்படியாகத்தான் இந்த நல்லெண்ணங்கள் நல்லெண்ணங்கள் எங்களுக்கு என்னத்தை விதைக்கின்றதுன்னு பாருங்கள். பாருங்கள், அப்படியாக நாங்கள் ஒவ்வொரு எண்ணங்களையும் நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த எங்கள் சமூகத்துக்குள்ளே இல்லாட்டி எங்களுக்கு இந்த பூமியில் எங்கேயும் நிறைய எண்ணங்கள் விதைக்கப்பட்டிருக்கின்ற என்று சொன்னால், அவ்வாறு விதைக்கப்பட்ட எண்ணங்கள் என்னென்ன வகையான எண்ணங்கள் என்று பாருங்கள். ஒன்று மேம்பட்ட எண்ணங்கள் என்றிருக்குது, அடுத்தது கீழ்மட்ட எண்ணங்கள் என்றிருக்குது. ஒன்று மேம்பட்ட எண்ணங்கள், அடுத்தது கீழ்மட்ட எண்ணங்கள் என்று சொல்லி இரண்டு வகையான எண்ணங்கள் இருக்கின்றன. அப்போ இந்த கீழ்மட்ட எண்ணங்கள் என்றால் என்ன, மேம்பட்ட எண்ணங்கள் என்றால் என்ன என்பதை நாங்கள் முதல் பார்க்கவும். அப்போ எண்ணங்கள் எத்தனை வகைப்படும் என்றைக்க எங்களுக்கு தெரியும். பாருங்கள், எண்ணங்கள் எத்தனை வகைப்படுகின்றது என்று பார்த்தோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா என்ன, எண்ணங்கள் ரெண்டு வகைப்படுகும், ஒன்று மேம்பட்ட எண்ணங்கள், அடுத்தது கீழ்மட்ட எண்ணங்கள். அப்போ மேம்பட்ட எண்ணங்கள் என்றால் என்ன என்பதை நாங்கள் இப்போ பார்ப்போம். மேம்பட்ட எண்ணங்கள் அது என்ன, மேம்பட்ட எண்ணங்கள் அப்போ சொன்னேன், சத்தியம், தர்மம், அகிம்சை போன்ற எண்ணங்கள் எல்லாம் மேம்பட்ட எண்ணங்கள், இப்படி நிறைய இருக்கின்றது. பிறருக்கு உதவுதல், நன்றி வரமாமே, அறத்தின் வழியை நிற்றல், தான தர்மங்கள் செய்தல் அண்டு இப்படி இவ்வளவு செயற்பாடுகள் இருக்கின்றன. இதெல்லாமே மேம்பட்ட சிந்தனைகளைத்தான் எங்களுக்கு ஊட்டுகின்றன. அப்படியான இந்த மேம்பட்ட சின்னங்கள் எங்களுக்கு எண்ணத்தை தருகின்றன என்று பாருங்கள். நாங்கள் நல்ல எண்ணங்களை, அந்த மேம்பட்ட எண்ணங்களை கைக்கொள்ளுவோமாக இருந்தால் அவை எங்களுக்கு எண்ணத்தை தருகின்றன. பாருங்கள், மேம்பட்ட எண்ணங்கள் எமக்கு எவற்றை தருகின்றன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பார்க்க தெரியும் எண்ணத்தை தருகின்றன எங்களுக்கு, சந்தோஷத்தை தருகின்றன, உற்சாகத்தை தருகின்றன, சந்தோஷத்தை தருகின்றன, உற்சாகத்தை தருகின்றன, அதே மாதிரி
நம்பிக்கையை ஊட்டுகின்றது உங்களுக்கு. நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை. இந்த எண்ணங்கள் என்று உண்மையில் எப்படி இருக்க வேண்டும்? உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவனவாக இருக்க வேண்டும். அப்போ நம்பிக்கையை தருகின்றன, ஊக்கத்தை ஏற்படுத்துகிறது, சுறுசுறுப்பை எங்களுக்கு வழங்குகிறது. நல்லெண்ணங்கள் எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கும். அதான் பாருங்கள், அகிம்சை என்ற நல்லெண்ணத்தை கடைப்பிடித்த படியால் தான் பாருங்கள் காந்தியடிகள் அத்தனை வயதிலேயும் என்ன ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தனி ஒருவர் அகிம்சை என்ற பாதையிலிருந்து ஒரு இந்தியாவுக்கே சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் மகான். அப்போ அவருக்குரிய உள்ளத்தில் ஏற்பட்ட நல்லெண்ணம் என்னது? பிறரை துன்புறுத்தக்கூடாது. தனக்கு எவ்வளவு பிறரால் துன்பம் ஏற்பட்ட போதும் அதுக்காக அவர் பழிவாங்காமல் மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படாமல் என்ன அகிம்சை என்ற ஒருவர் எல்லாத்தையும் சகித்து கொண்டு சகிப்புத்தன்மையுடன் தன்னுடைய அறத்தின் வழி நின்றார். அதன் பயன் ஒரு நல்ல அவர் அனுபவித்தார். அப்படித்தான் நல்லெண்ணங்கள் எங்களுக்கு கடைப்பிடிக்கின்ற போது ஆரம்பத்தில் சில தடைகள் வரத்தான் பார்க்கும். அதையும் தாண்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நல்லெண்ணங்களை வளர்த்து கொண்டு போக வேண்டும். அவ்வாறு வளர்த்து கொண்டு போகின்ற போது நிச்சயம் அந்த நல்லெண்ணங்கள் எங்களுக்கு இதோ ஒரு வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், நம்பிக்கையை தரும், நல்ல சிந்தனைகளை தோற்றுவிக்கும், சிந்திக்கும் திறனை மேம்படுத்தும். சிந்திக்கும் திறனை அது எங்களுக்குள்ள வளப்படுத்தி கொள்கின்றது. ஏன் அந்தளவுக்கு சிறப்பான பண்புகளை உடையதாக இவை காணப்படுகின்றன. அதனால்தான் இந்த கீழ் நல் எண்ணங்கள் எப்பொழுதுமே மேம்பட்ட எண்ணங்கள் எங்களுக்கு இவ்வகையான நன்மைகளை பெற்றுத்தருவதை நாங்கள் பார்க்கலாம். சரி, அப்போ அதே மாதிரி இந்த கீழ்மட்ட எண்ணங்கள், இந்த கீழ்மட்ட எண்ணங்கள் என்பது எவை? இன்றைக்கு பார்த்தோம் சொல்ல நிறைய இருக்குது. பொய் சொல்லுதல், பொறாமைப்படுதல், கர்வம் கொள்ளுதல், சந்தேகப்படுதல். அப்போ இதெல்லாம் என்னத்தை தருகின்றன எங்களுக்கு என்று பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்குரிய கீழ்மட்ட எண்ணங்கள். அப்போ கீழ்மட்ட எண்ணங்கள் தான். அப்போ இந்த எண்ணங்கள் எல்லாம் எங்களுக்கு என்னத்தை தருகின்றன? இந்த எண்ணங்களை கடைப்பிடிப்பது எங்களுக்கு என்னத்தை தருகின்றன? பார்த்தீங்கன்னா இவை எல்லாம் எப்பொழுதும் என்னத்தை தரும்? துக்கத்தை தான் தரும், துயரத்தை தரும், துக்கத்தை தரும், துயரத்தை தரும். அவ்வளவு அதே மாதிரி வெறுப்பு என்ன, பிறர் எங்கள் மீது வெறுப்பு கொள்வார்கள். எங்களுக்கு பிறரை கண்ட ஏதோ ஒரு விஷயத்தில் வெறுப்பு ஏற்படும் எங்களை அறியாமலே. மற்றது பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத நிலை. இந்த எப்பொழுதுமே இந்த எண்ணங்கள் அவைத்தானங்கள் கீழ்மட்ட எண்ணங்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு என்னத்தை தருகின்றன சொன்னால் எங்களே அறியாமலே எங்களை கவலையில் ஆழ்த்துகின்றது. பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலையை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல் இது ஒரு பொறாமை, எரிச்சல். எப்பயும் இந்த பிரியான எண்ணங்களுடையவர்களை பார்த்தீங்கன்னா எப்பயுமே சினந்து கொண்டு தான் இருப்பார்கள். அப்போ இவர்களுக்கு இப்படியான எண்ணங்கள் ஏண்டா, இது கீழ்மட்ட எண்ணத்தினுடைய குணமே அதுதான். என்னது எங்களைய அவை எப்பொழுதுமே ஒரு சாதாரண நிலையில் வைத்து கொள்ள மாட்டாது. அசாதாரண நிலை என்றப்படுகின்ற இது ஒரு டென்ஷன் இல்லை என்ன, அதாவது பதட்டமான, அதே மாதிரி ஒரு கவலை தேர்ந்ததாக இப்படியாக இது ஒரு நிலையில் தனது எங்களை வைத்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் சொல்கின்ற எப்பொழுதுமே நாங்கள் எண்ணங்களை தேர்ந்தெடுக்கின்ற போது ஆரோக்கியமான எண்ணங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்டா ஆரோக்கியமான எண்ணங்கள் தான் புலிமங்களை வளப்படுத்தி வைத்துக்கொள்ளும். அப்போ இந்த ஆரோக்கியமான எண்ணங்களை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம்? நல்ல நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை நாங்கள் பெறுகின்ற போது, மேம்பட்ட எண்ணங்களை என கை கொள்ளுகின்ற போது அவை எங்களுக்கு இவற்றை பெற்றுத்தரும். அப்போ இந்த ஆரோக்கியமான எண்ணங்களற்ற இந்த கீழ்மட்ட எண்ணங்களை நாங்கள் கை கொள்ளுவோமாக இருந்தால் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்வில் தோற்றவர்களாகத்தான் இருப்போம். ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்க, ஏன் அவர்கள் தோற்றவர்களாக இருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன, எல்லாம் இந்த இலகுவான சொல்லப்போன அந்த இது கீழே கிடந்து கிடக்கின்ற அழுகிய பூக்களை பொறுக்குவார்கள் போலவும், ஊசித்து போன உணவுகளை உண்ணுபவர்கள், ஊசித்து போன பழுதடைந்த உணவுகளை உண்டால் எப்படி இருக்குது, அதே போன்றவர்கள் தான் இவர்கள். இப்போ அதே மாதிரி தான்
அழுகிய பழங்களை தேர்ந்தெடுக்கின்றவர்கள். இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், எல்லாருமே இப்படியானவற்றை தெரிவு செய்தவர்கள் உண்மையிலே கீழ்மட்ட எண்ணங்களாகத்தான் இருக்கும். அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அழுகிய பழங்களை வாங்குவது என்பது அர்த்தமில்லை, அந்த எண்ணங்களுக்கு தான் சொல்லுகின்றோம். அவை எல்லாங்களுக்கு எப்படி இந்த அழுகிய பழம் எப்படி உண்டால் எங்களுக்கு உடலுக்கு தீமையை ஏற்படுத்துகின்றதோ, அதே போலத்தான் இந்த கீழ்மட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுத்தாலும் என்ன நடக்கும்னு சொன்னால், அது எங்களுக்கு உல ரீதியான, அதே மாதிரி உடல் ரீதியான, உள ரீதியான, உடல் ரீதியான ஆரோக்கியமற்ற நிலையை அது எங்களுக்கு பெற்றுத்தரும். அதனால் தான் சொல்கிறது, எப்பொழுதுமே கீழ்மட்ட எண்ணங்களை எடுக்காதீர்கள், பிறர் மீது பொறாமை கொள்ளாதீர்கள், மற்றவர்களை பார்த்து எரிச்சல் அடையாதீர்கள், கோபப்படாதீர்கள். மற்ற ஒரு விடயத்தில் நாங்கள் வெற்றி பெறவில்லை, இல்லாட்டி நாங்கள் நினைத்தது கைகூடவில்லை என்று சொன்னால், அதை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. சோர்வு என்பதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கீழ்மட்ட எண்ணம் தான். ஆக அதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். அப்போ அதை நாங்கள் பாசிட்டிவாக எடுக்க பார்க்க வேண்டும். என்னென்று எடுக்கலாம் பாருங்கள். பண்மையில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பரீட்சை, ஏதாவது ஒரு பிரதான பரீட்சை முடிவு வந்த பிறகு நாங்கள் எவ்வளோ சம்பவங்களை கேட்கின்றோம். சில நேரங்களில் அந்த பரீட்சை முடிவோடு கூட சில பேருடைய உயிரையே பறித்திருக்கின்றது. எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். என்ன பேப்பர்களில், தொலைக்காட்சி செய்திகள் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்கின்றோம். இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் அவர்கள் நம்ம முடிவெடுக்கிறார்கள் என்றால், ஏன்றால் அவர்கள் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாதவர்கள் என்று, அவர்களுடைய மனதில் துக்கத்தை துயரத்தை தரக்கூடிய எண்ணங்கள் தான் இருந்திருக்கின்றன, பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத நிலை தான். அப்பாருங்க, அதான் உதாரணம் உங்களுக்கு புத்தகத்தில் ஒரு பரீட்சையை, இல்லை தோற்றுப்போன ஒரு மாணவன் அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், தவறாக ஒரு மாணவன் முடிவெடுக்கின்றான், சில தன்னை தற்கொலைக்கு உட்படுத்தி கொள்கின்றான், தன் உயிரை மாய்த்துக் கொள்கின்றான். ஆனால் இன்னொரு மாணவன் பாருங்க, அந்த பயிற்சியை தான் சித்தியடையவில்லை என்றால் அதை பாசிட்டிவாக இருக்க என்னது, கணிதமேனியான ராமானுஜத்தையே கும்பகோணத்தில் உள்ள ஒரு ஒரு கல்லூரியில் ஆங்கில மொழி பாடத்தில் அவர்களை ஃபெயில் பண்ண வைத்தார்களா என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படின்றா பாருங்கள், ஆனால் இந்த எக்ஸாம், இந்த எக்ஸாமில் என்ன, இந்த பரீட்சையில் என்ன தெளிவு இருக்கின்ற, என்ன அருகதை இருக்கின்றது நான் கேட்கின்றான். அப்போ பாருங்கள், பரீட்சைகள் என்பது எப்பொழுதுமே எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போ அவனுடைய ரெண்டு பேருடைய நிலைகளையும் பாருங்கள், எப்படி எடுத்துக்கான், ஒருத்தனை தன்னுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறான், அதை பற்றி கவலை, எனக்கு அடுத்த நிலை இருக்கின்ற ஒன்று, இன்னொரு அதில் பிறவில்லை என்பதற்காக என்ன நடக்கின்றான்னு சொன்னால், தன்னையைத்தானே தாழ்த்தி மாய்க்கின்ற சம்பவம் கூட வந்திருக்கின்றது. அப்போ இப்படித்தான் நாங்கள் எதை என்னென்று எடுக்கிறோம் என்பதை பொறுத்து தான் எங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வெளிப்படும். அதாவது நல்ல எண்ணங்களை தேர்ந்தெடுத்தோமாக இருந்தால் நாங்கள் எப்பொழுதுமே எப்படியானவர்களாக இருப்போம், நல்ல மேம்பட்டவர்களாகவே தான் இருப்போம். எங்கள் சிந்தனைகள் எப்பொழுதுமே என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாங்கள் சமாளிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதுதான் இங்கே சொல்லப்படுகின்றது. ஆனால் கீழ்மட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னால், நிச்சயம் நாங்கள் என்ன செய்யலாம், பிரச்சனை சமாளிக்க முடியாத அவ்வளவு நிலைக்கு தனங்களே கொண்டு தள்ளும். ஆகவே மேம்பட்ட எண்ணங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற போது அங்கே நாங்கள் என்ன செய்கின்றோம், வெற்றிப்படியில் இடம்பெறுகின்றோம். எங்கே இடம்பெறுகின்றோம், வெற்றிப்படியில் இடம்பெறுகின்றோம். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் கீழ்மட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்றோம். என்ன செய்கின்றோம், பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்றோம். அப்படி பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்ற போது அந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு விடுபட முடியாத சூழல் ஒன்று ஏற்படுமாக இருந்தது, இல்லாட்டி அதுக்கான வழி தெரியாமல் இருந்தோம் என்று சொன்னால், நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், அதிலிருந்து எவ்வாறு நாங்கள் விடுபடுகிறோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இரண்டு வரிகளில் விடுபடுகின்றோம். ஒன்று என்ன நடக்கும், எங்களுடைய பிரச்சனைகளை மற்றவரிடம் சொல்லி
அவர்களிடமிருந்த அனுதாபத்தை பெறுவதன் மூலம் நாங்கள் என்ன செய்கின்றோம், அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முயலுகின்றோம். அப்போ பிறருடைய அனுதாபத்தை பெறுவது என்ன செய்கிறது, என் வாழ்க்கையில் எப்படி நடந்து போச்சு, நான் என்ன செய்யலாம்னு சொல்லி நாங்கள் கேட்கின்றோம். அப்போ இது ஒரு முறை. அப்போ இங்கே என்ன நடக்கின்றது, எங்கள்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியாதவர்களால் ஏன்னா அதிலேருந்து மற்றவர்கள் அனுதாபம் பெறுகின்றார்கள். அது ஒரு முறை. அல்லது என்ன செய்கிறார்கள், தமக்குத்தாமே தண்டனை வழங்கி கொள்கின்றார்கள். யார் இது பெரும்பாலும் பார்த்துருப்பீர்கள், இந்த பிரச்சனைகளில் இருந்து என்ன விடுபட முடியாதவர்கள் தமக்குத்தாமே தண்டனை வழங்குறது. எவ்வளோ வகையான தண்டனைகள் இருக்கு என்ன, அதில் ஒன்று தான் என்ன, சில நேரங்களில் பிரச்சனையிலேருந்து விடுபட முடியாமல் போகின்ற போது என்ன தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்ளுகின்ற அளவுக்கு தங்களுக்கு தாங்களே தண்டனை வழங்குகின்றார்கள். அப்போ இந்த இரண்டு மூலமாக அந்த இரண்டு வழிமுறை மூலமாகவும் இரண்டு வழிமுறை மூலமாக என்ன அவர்கள் ஓரளவு தாங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடிகின்றது என்று எண்ணுகின்றார்கள். அவர் இல்லை என்ன, அப்படி அல்ல. அப்போ பிரச்சனையிலிருந்து விடுபட முடியாதவர்கள் எவ்வாறு சந்தோஷம் அடைகின்றனர் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று எவ்வாறு சந்தோஷம் அடைகின்றனர், தமக்குத்தாமே தண்டனைகளை வழங்கிக் கொள்வதன் மூலமாகவும் அதே நேரத்தில் பிறரிடம் அனுதாபம் பெறுவதன் மூலமாகவும் தாங்களே சந்தோஷம் அடைந்து கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளுடைய இருந்து விடுபட முடியாதவர்கள் எவ்வகையான உணர்ச்சிகளுக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று பார்த்தோம்னால், அவர்கள் எங்களை தாழ்த்தும் உணர்ச்சி, எங்களை தாழ்த்தும் உணர்ச்சிக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள். எங்களை அவர்கள் தாழ்த்துகின்ற வடிக்குள்ளதான் அவர்கள் என்ன செய்வார்கள், எங்களை உட்படுத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். தாழ்த்தும் உணர்ச்சிக்குள்ளே எங்களை வைத்து கொண்டவர்களாக இருப்பார்கள். எவ்வாறு எங்களை தாழ்த்தும் உணர்ச்சி, அது என்ன தாழ்த்தும் உணர்ச்சி என்றால், எப்பொழுதுமே அவை எங்களை உயர்வு நிலைக்கு ஒரு நல்ல உயரிய நிலைக்கு எடுத்துக்கொண்டு செல்ல எங்களுக்கு அவை விடாது. நாங்கள் மேம்பட்டவர்களாக, நாங்கள் மற்றவர்களுடைய ஒரு முன்னு மாதிரியாகினவர்களாக இருக்க எங்களுக்கு விடாது. அப்படியான அந்த உணர்ச்சிகளுக்கு அவை எங்களுக்கு உட்படுத்தும். அப்படியான அந்த தாழ்த்தும் உணர்ச்சிகள் எவை என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஒன்று பார்த்தோம் சொன்னால், அந்த எங்களை தாழ்த்துகின்ற உணர்ச்சி, ஒன்று பயம். உண்மையிலேயே ஒரு மனிதனை பாதிக்கின்ற மிக மோசமான தாழ்த்தும் உணர்ச்சி பயம், சரியா? அதே மாதிரி தான் பாருங்கள், இரண்டாவது பொறாமை. இதான் சொல்லுவார்கள் தமிழர் பழமொழி சொன்ன, ஆமை பூந்த வீடு உய்யாதுன்னு சொல்லுவார்கள். இந்த ஆமை ஆமை என்ற பொறாமை, இந்த ஆமையில் நிறைய இருக்குது, அதில் ஆமையும் ஒன்று. இந்த ஆமை என்றது தான் நிறைய இருக்க, பொறாமை கயாமை என்ன முயலாமை என்று சொல்லி இப்படி தற்படியான உட்பட்டவர்கள் தான். இவை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புகுமாக இருந்தால் அவன் உய்ய மாட்டான். அதுதான் சொல்லப்படுகிறது, அவையெல்லாங்களை தாழ்த்தும் உணர்ச்சிகள். அப்போ பயம் பொறாமை, அடுத்தவர்கள் கோபம். எங்களுடைய மிக மிக முக்கியமான எங்களுக்கான எதிரியே கோபம்தான், பிற மீது கோபம் கொள்றோம். அப்போ இந்த கோபம் வந்தது நாங்கள் இவையெல்லாம் எங்களை தாழ்த்தும். குற்ற உணர்ச்சி, இவையெல்லாமே தான் நிச்சயம் நாங்கள் எங்களை எங்களை அறியாமல் எங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஒன்று ஏற்படும். ஏன்னா குற்ற உணர்ச்சி இருந்தாலும் அது அதே மாதிரி இவை எல்லாத்தையும் சேர்ந்து வருகின்ற போது அவை என்ன செய்வங்களுக்கு கவலையாக மாறும். இப்போ எல்லாம் சேர்ந்து வரைக்கும் கவலை. அப்போ கவலை கடைசியில் எங்களுக்குள்ளே குடிகொண்டால் அது கடைசி வரையும் எங்களை உய்ய விடாது. அதனால் அவை என்ன செய்யும் சொன்னால், எங்களை தாழ்த்தும் உணர்ச்சிகளாகவே அவை எங்களை இன்னும் வைத்துக்கொள்ளும். ஆகவே என்ன மாணவர்களை உண்மை தாழ்த்தும் உணர்ச்சிகளாக நாங்கள் வெற்றி பார்க்கின்றோம். பயம் பொறாமை கோபம் குற்ற உணவு கவலை போன்றவற்றை நாங்கள் என்ன செய்கின்றோம், எங்களுக்கான தாழ்த்தும் உணர்ச்சிகளாக நாங்கள் பார்த்து கொள்ளுகின்றோம், சரியா? ஓகே. இந்த தாழ்த்தும் உணர்ச்சி எங்களுக்கு ஏற்பட்டால் எங்களுக்கு என்ன, எங்களுக்குள் ஏற்படுமாக இருந்தால் எங்களுக்கு என்ன நிலையை அவை உண்டாக்குகின்றது என்று பாருங்கள். ஒன்று சிந்திக்கும் திறனையும் சிந்திக்கும் அமைப்பையும் முடக்கி விடுவதுடன் மனதை செயலற்று போக செய்கின்றது. ஏனென்று சொன்னால் எப்பொழுதுமே எங்களுக்கு இந்த சிந்தனை தான் எங்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு மனிதனுடைய மேம்படுத்த வைக்கிறதுல மிக மிக முக்கியமான இந்த சிந்தனை திறன். இந்த சிந்தனை திறனையும் அந்த சிந்திக்கின்ற
அமைப்பையும் எங்களுக்குள்ள முடக்கி மனிதனுடைய மனதை செயலற்று போக செய்கின்றது. அப்போ எங்களுடைய மனம் செயலற்று போகுமாக இருந்தால் அவன் கிட்டத்தட்ட ஒரு பிணத்துக்கே சமமானவன் என அப்படித்தான் இருக்கு. அதனால் தான் தாழ்த்து முயற்சிகள் என்பது சாதாரணமான விஷயம். எவ்வளவு தூரங்களே இருந்தாலும் இவ்வளவு வந்து எங்களுக்கு உள்வாங்கின்றப்பது என்னது, நாங்கள் உயிருடன் நடக்கின்ற நடைப்பிடமாகத்தான் காணப்படுவோம். அப்போ தாழ்த்த உணர்ச்சிகள் எங்களுக்குள் வந்தால் அவை எங்களை சிந்திக்கும் திறனையும் அந்த கட்டமைப்பையும் முற்றாக முடக்குவதுடன் எங்களுடைய மனதையும் செயலற்று போக செய்கின்றது. அப்போ இவ்வளவு நடக்குமாக இருந்தாலும் நாங்கள் மனிதன் உயிருள்ள பிணமாகத்தான் காட்சியளிப்பான். ஆகவே இந்த தாழ்ச்சி முன்னத்திகளிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் சரி என்று சொல்லப்பட்டது. அப்போ இந்த உணர்ச்சிகள் தாழ்த்த உணர்ச்சிகள்லேருந்து எவ்வாறு நாங்கள் விடுபடலாம், இல்லாட்டி நான் பிரச்சனைகளை சந்திக்கின்ற போது எவ்வாறு அதிலேருந்து நாங்கள் விடுபடலாம் அப்படிக்க பல சம்பவங்கள் சொல்லப்படுகின்றது, பல வகையில் வழிகள் சொல்லுகின்றது. அதற்கு இங்கே ஆசிரியர் இரண்டு உதாரணங்களை கையாண்டிருக்கின்றார். நீங்கள் பாருங்கள், இரண்டு பேருடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த சம்பவம் எடுத்து காட்டுகின்றார். ஒன்று பாருங்கள், யார் என்று சொன்னால் என்ன, தத்துவஞானி சாக்ரட்டிஸ். தத்துவஞானி சாக்ரட்டிஸோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமும், ஒரு வீட்டுக்கு பிச்சை எடுக்க சென்ற துறவியனுக்கு நடந்த சம்பவமும். இந்த இரண்டு சம்பவத்தை இங்கே உதாரணமாக எடுத்து காட்டேன். அவர் மிக அழகாக சொல்லுகின்றார். அப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன நாங்கள் ஒரு பிரச்சனைகளை எவ்வாறு எடுத்து கைக்கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்தான் அவை அமைகின்றது என்று சொல்லுகின்றார். அப்போது ஒரு முறை சாக்ரட்டிஸுடைய நண்பர் ஒருவர் சாக்ரட்டிஸ் சந்திக்க வருகின்றார். என்ன வந்தவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என்ன என்னுடைய மனைவியுடன் வாழ முடியாமல் இருக்கேன், அதனால் விட்டு விட்டு வந்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். என்ன மனைவியுடன் பிரச்சனை என்று சொல்லுகின்றார். இப்படி சொல்லி அவரோட கதைச்சு உரையாடி கொண்டு இருக்கின்றார். அதே நேரத்தில் அவர்களுடைய வீட்டு மேல் மாடி இது முற்றத்திலிருந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாடிக்கு மேலே வந்த சாக்ரட்டிஸின் மனைவி என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த ஒரு கூடைய குப்பையை கொண்டு வந்து கீழே இருந்த சாக்ரட்டிஸ் தலையில் வந்து கொட்டி விடுவார். சாக்ரட்டிஸ் பார்த்துட்டு பேசாமல் இருப்பார். இப்படியே போனவன் சிறிது நேரம் கழித்து அதே வந்து சாக்ரட்டிஸ் மனைவி வந்து சென்ற ஒரு வாளின்றைய தண்ணியை கொண்டு வந்து மாடியிலேருந்து அப்படியே சாக்ரட்டிஸ் தலையில் ஊற்றி விடுவேன். இதர் இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே நண்பருக்கு அதிர்ச்சியாக போயிது. நான் இன்னொரு நண்பரோட கழிச்சு கொண்டிருக்கிறேன், இது என்ன செய்தேன்னு சொல்லி சாக்ரட்டிஸ் நண்பரை பற்றி மிக அழகாக சிரித்து கொண்டே சொன்னார். என்ன முன்பு இடி இடித்தது இப்பொழுது மழை பொழிகின்றது என்றார். அவ்வளோ வந்து மனைவனுடைய செய்யலை பார்த்து வடியாசரே குப்பையை கொட்டினார், திரும்பி நீரை ஊற்றினார். அதான் சொன்னேன் பார்த்த மனைவி முன்பு இடி இடித்தது இப்பொழுது மழை பெய்கின்றது என்று அவர் சர்வசாதாரணமாக சொல்லி விட்டிருக்கின்றார். இது அவருடைய மனைவி செய்த காரியத்தை பாருங்கள். அந்த சாக்ரட்டிஸ் எவ்வளவு அழகாக அந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்கின்ற என்றால், அவ்வாறு நாங்கள் எடுக்கிறதை பொறுத்துத்தான் என ஒரு விடயத்தை நாங்கள் எவ்வாறு கைக்கொள்கின்றோம், எவ்வாறு எடுக்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் எங்களுடைய உணர்ச்சிகள் வெளிப்படும். ஆக ஒரு விடயத்தை கையாளுகின்ற போது நாங்கள் பக்குவமாக கையாளுவோமாக இருந்தால் அவை நிச்சயம் என்ன செய்யும், எங்களுக்கு எங்களை மேம்பட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுக்க வைக்கும். அல்லது என்ன தவறான சிந்தனைக்கு நாங்கள் உள்ளாகுவோமாக இருந்தால் அவை என்ன செய்யும், எங்களை கீழ்மட்ட எண்ணங்களுக்கு உள்ளவர்களாகவே அவை எங்களுக்கு மாற்றிவிடும். அதே மாதிரித்தான் இன்னுமொரு அந்த துறவி எப்படி வாழ்க்கையிலே மாதிரி சொன்ன துறவி எடுத்த முறை எப்படி, ஒரு துறவி ஒருவருடைய வீட்டுக்கு பிச்சை எடுக்க போகின்றார். அப்போ அந்த துறவியை கண்ட அந்த வீட்டுக்காரன் என்ன செய்கின்றான், பல வாராக அந்த துறவியை திட்டுகின்றான், ஏசுகின்றான். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த துறவி அவர் ஏசி முடிஞ்சு திரும்புகின்ற போது ஐயா சற்று நில்லுங்கள் என்றார். அவரும் திரும்பி என்னென்று கேட்கின்றார், ஐயா நீங்கள் எனக்கு ஒரு அரிசி தந்திருந்தால், நீங்கள் எனக்கு அரிசி தந்திருந்தால் நீங்கள் தந்த அரிசியை வாங்கினால் அந்த அரிசி யாருக்கு சொந்தம் என்கின்றார். அவர் சொல்ல அந்த அரிசி நான் உனக்கு தந்து நீ வாங்கியிருந்தால் அது உனக்குத்தான் சொந்தம் என்கின்றார். சரி, அந்த அரிசியை நான் வாங்க மறுத்தால் அந்த அரிசி யாருக்கு சொந்தம், நீ அந்த அரிசியை வாங்க மறுத்தால் அந்த அரிசி எனக்கே தான் சொந்தம்.
என்கின்றார். அதே மாதிரி தான் ஐயா, நீங்கள் இவ்வளவு நேரம் திட்டிய அந்த என்னை ஏசிய அவ்வளவு விடயங்களையும் அந்த வார்த்தைகளையும் நான் ஏற்க மறுக்கின்றேன், அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்றார். ஆகவே எனக்கு அது ஒன்றும் வேணாம், அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒன்று, நான் ஒரு நண்பனை ஒரு மனிதனை இழந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் அங்கே செல்லுகின்றார். பாருங்கள், அந்த துறவியினுடைய தனக்கு ஏற்பட்ட அந்த அவமானம் அவர் எவ்வாறு கை கொள்ளுகின்றார். ஏனென்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு பார்த்தா பார்க்கின்றோம், அவமானம் இன்றைக்கு நிறைய பேர் பார்க்குறோம். நாங்கள் ஒரு வீட்டை போகின்றோம், வீட்டை போனால் அவர்கள் எங்களுக்கு சரியான மதிப்பு தரவில்லை என்றால் ஏதோ அவர்கள் எங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள், எங்களை எங்களை கௌரவத்தை போய்விட்டேன்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ மற்றவர்களிடம்லாம் சொல்லி புலம்புகின்றோம். அவர் செய்த மாதிரி நாங்களும் செய்யணும் என்று சொல்லி எண்ணுகின்றோம், துடிக்கின்றோம். உண்மையிலேயே மற்ற ஒருவர் உங்களுக்கு மதிக்கவில்லை, மதிப்பு தரவில்லை, இல்லாட்டி உங்களை கவனிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய கௌரவம் அங்கே குறைந்து விட்டதா? இல்லை, நீங்கள் போக முன்பு எப்படி இருந்தீர்களோ, எப்படி உங்கள் இருந்ததோ அங்கே போன பிறகும் அதுதான் உங்களுடைய நிலை. ஏனென்றால் ஒருவர் உங்களை மதிக்கவில்லை என்பதற்காக, இல்லாட்டி உங்களை கணக்கெடுக்கவில்லை என்பதற்காக எப்பொழுதுமே அங்கே ஒருபோதுமே உங்களுடைய கௌரவம் அங்கே பால்பட்டு போகவில்லை, அங்கு குறைந்து போகவில்லை. உங்கள் கௌரவம் என்பது அதை நீங்களே உங்களுக்குள்ளே நீங்களே வைத்துக் கொள்வது தான், அது நீங்கள் தான். நீங்களே உங்களை மேம்படுத்தி கொள்வதிலேயும் அவற்றை பராமரிப்பதிலேயும் மற்றவர்களுடன் நீங்கள் நடந்து கொள்வது மட்டும்தான் இருக்குது. ஒருவர் உங்களை மதிக்கவில்லை என்றால் ஒருக போதும் அங்கே உங்களுடைய கௌரவம் பால்பட்டு போகாது என்பதை நினைத்து கொள்ளுங்கள் என்று இப்படியே சொல்லுகின்றார்கள். அப்போ இப்படித்தான் அந்த தான் துறவியும் பாருங்கள் எவ்வாறு அவ்வளவு மேசினவர். ஆனால் அதை நான் ஏற்கவில்லை, ஆகவே அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லிப்பட்டு போகிறது. அங்கே அவர் தன்னுடைய கௌரவத்தை அந்த துறவி இழக்கவில்லை. கடைசியாக தன்னுடைய கௌரவத்தை தன்னுடைய வாயாலே இழந்தவர் யார் என்றால் அந்த வீட்டுக்காரர். அப்போ இதுதான் அங்கே. அப்போ எங்களுடைய செயல்தான் எங்களை கௌரவத்தை மேம்படுத்தும் என்பது சொல்லப்படும். அப்போ எங்களோட நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுக்கின்ற போது இவ்வகையான நல்ல விடயங்களை அவை எங்களுக்கு பெற்றுத்தருகின்றது என்று சொல்வதை பாருங்கள். ஆகவே இப்படியாக நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், என்ன ஒவ்வொரு சம்பவத்தை நாங்கள் எடுக்கின்ற போது அவை எங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல எண்ணங்களை எங்களுக்கு தருகின்றது, இல்லாது எப்படி அவை எங்களுக்கு கீழ்மட்ட எண்ணங்களை எங்களுக்குள்ளே விதைக்கின்றது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே மாணவர்களை பாருங்கள், நாங்கள் எப்பொழுதுமே ஒரு நல்ல விடயத்தை நாங்கள் தெரிவு செய்கின்ற போது, ஒரு விடயத்தை நாங்கள் தெரிவு செய்கின்ற போது அவை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் முதல் பார்க்க வேண்டும். அப்போ நாங்கள் எடுக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் கை கொள்ளுகின்ற போது அதை நாங்கள் எவ்வாறு கை கொள்ளுகின்றோமோ, எவ்வாறு நாங்கள் கை கொள்ளுகின்றோமோ அதை பொறுத்து தான் அவை எங்களுக்கு தருகின்ற பலனும் அமையும். அப்போ அந்த விடயத்தை நாங்கள் கை கொள்வதற்கு எப்பொழுதுமே நாங்கள் சரியான முறையில் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ நல்ல சிந்தனைகளை சிந்தித்து செயற்பட வேண்டும். அப்படி சிந்தித்து செயற்படுகின்ற போது நிச்சயம் அது எங்களுக்கு என்னத்தை தரும், நல்ல விடயங்களைத்தான் அவை எங்களுக்கு எப்பொழுதுமே தரும். அப்போ இதன் மூலமாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு வடிவாக தெரிகின்றது, ஒரு சம்பவம் அல்லது ஒரு நிகழ்வுகளை நாங்கள் எந்த வகையில் கை கொள்ள வேண்டும் என்பதையும் எவ்வாறு எடுத்து கொள்ள வேண்டும் என்பதையும் பார்த்துருக்கின்றோம். அடுத்தது தான் பார்த்தோம், எங்கள் கௌரவம் என்பது நல்லெண்ணங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற போது எங்களுக்குரிய கௌரவம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும், எங்களை கௌரவத்தை நாங்கள் எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம் என்று பார்த்து நம்மை நாமே மதிப்பதாலும் புரிந்து கொண்டிருந்தால் தான் கௌரவம் கிடைக்கின்றது. நம்மை நாமளே மதித்து எங்களை நாங்களே முதல் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொண்டால் தான் என்ன நடக்கும் என்று சொன்னால் அங்கே எங்களுக்கான கௌரவம் பேணப்படும். கௌரவம் என்பது எங்களை நாங்களே புரிந்து அதன்படி நடக்கின்ற போது தானாக வந்து சேரும். மற்றவர் தான் தர வேணும் என்பது அவசியம் அல்ல. மற்றவர் தந்தலோ தரையிலையோ மற்றவர்களை மைத்தல மதிக்கலையோ நாங்களாகவே நல்வழி பாதையில் செல்லுகின்ற போது எங்களுடைய கௌரவம் ஒரு காலமும் குறைவடையாது என்பது அந்த துறவியினுடைய வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்ற விடயம். சரிதானே? அடுத்தது நாங்கள் பார்ப்போம் என்ன. அப்போ இந்த சம்பவத்தை பாருங்கள், அந்த துறவியினூடாக சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை பாருங்கள்.
ஒரு துறவியின் மூலம் ஆசிரியர் கூற விளைவது யாது? ஒரு சொல்லை, ஒரு சம்பவத்தை, ஒரு பிரச்சனையை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே கூற விளைகின்ற அவர் சொன்ன பார்த்தீங்களா. ஒரு சம்பவம் அல்லது ஒரு நிகழ்வு, ஒரு விடயத்தை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த துறவியினுடைய வாக்கியம் மூலமாக அவர் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆக என்ன, நாங்கள் நல்ல எண்ணங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கின்ற போது, எப்பொழுதுமே ஒரு நல்ல எண்ணங்களை எல்லாம் நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற போது அவை எப்பொழுதுமே எங்களுக்கு எங்களை வெற்றிப்படையில் அமைத்து செல்வதற்குரிய வழிவகையில் எங்களுக்கு அவை பெற்று தரும் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. சரிதானே? ஆக மாணவர்களே என்ன, நாங்கள் எப்பொழுதுமே எண்ணங்களை தேர்ந்தெடுக்கின்ற போது சிறந்த நல்ல எண்ணங்களையே தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே இந்த கட்டுரையினுடைய ஆசிரியரால் வலியுறுத்தப்படுகின்றது. அப்போ நாங்கள் நல்லெண்ணங்கள் என்றது தாராளமாக இங்கே விதைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த நல்லெண்ணங்கள் என்பது தாராளமாக இங்கே விதைக்கப்பட்டு இருக்கின்றது. அவ்வாறு விதைக்கப்பட்ட அந்த நல்ல எண்ணங்களை எல்லாவற்றையும் எங்களால் கை கொள்ள முடியாது. ஆனாலும் எங்களுக்கு எது பொருத்தமானதாக, எதை நாங்கள் சிறப்பானதாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு உணர்ந்து கொள்ளுகின்ற போது உங்களுக்கு பொருத்தமான சிறப்பான நல்லெண்ணங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். நீங்கள் நல்லெண்ணங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். அதைத்தான் நீங்கள் தான் என்னது இந்த கட்டுரை ஆசிரியர் இந்த கட்டுரை எழுதிய டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள் மனதில் மிக அழகாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எப்படி ஒரு விடயத்தை, ஒரு செயலை நாங்கள் செய்கின்ற போது அதன் பலனை உணர்ந்து செய்யாமல் அதை சரியான வகையில் நாங்கள் மேற்கொள்வோமாக இருந்தால் அவை எங்களுக்கு எப்பொழுதுமே சிறப்பான நல்ல பலனையே பெற்றுத்தரும். அது மட்டுமில்லை, உங்களுடைய எண்ணங்களையும் நீங்கள் சரியான வகையில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் அவர் மிக அழகாக அங்கே எடுத்து காட்டி இருக்கின்றார். ஆக மாணவர் என்ன, நீங்கள் எப்பொழுதுமே செயற்படுகின்ற போதும் சிந்தித்து சுறுசுறுப்பாக சோம்பல் அற்றவர்களாக நீங்கள் செயற்பட வேண்டுமாக இருந்தால் நல்லெண்ணங்களையே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரி, இதில் நல்லெண்ணங்கள் தேர்ந்தெடுப்போம் என்பதில் நாங்கள் சில கேள்விகள் உள்ளாக அவற்றை பார்த்துட்டாங்க. இதில் இன்னும் ஒரு சில கேள்விகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சரியா உண்டு. ஜாரால் ஜாருக்கு கூற சந்தர்ப்பம் கூறப்பட்டது சொல்லப்படுகின்றது உண்டு, அதில் இருக்க அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். என்ன, ஜாரால் ஜாருக்கு கூறப்பட்டது என கூறுங்க. முன்பு இடி இடித்தது, இப்போது மழை பெய்கின்றது என்ற இது குற்றம் இருக்குது. இது ஜாரால் கூறப்பட்டது, சாக்ரட்டிஸால் அவருடைய நண்பருக்கு கூறப்பட்டது. அடுத்த பாருங்கள், ஐயா சற்று நில்லுங்கள், என்ன சற்று நில்லுங்கள், ஜாரால் துறவியால் ஜாருக்கு கூறப்பட்டது, அவர் பிச்சருக்கு சென்று அந்த வீட்டுக்காரருக்கு கூறப்பட்டது. இந்த துறவியுடைய வாழ்க்கை சம்பவத்தில் சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு சம்பவங்களும் என்ன கூறப்பட்ட இந்த இரண்டு சம்பவங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். என்ன முதலாவது சம்பவம், என்ன முன்பு இடி இடித்தது இப்போது மழை பெய்கின்றது என்ற அந்த சம்பவத்தினூடாக அவர் சொல்லுகின்ற விடயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்று சொல்லப்படுகின்றது. என்ன எதையுமே நாங்கள் சரியான முறையில் எடுக்கிறதை கொண்டு தான் அதை நன்றாக அமையும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ரெண்டாவது, இந்த ஐயா சற்றே நில்லுங்கள் என்பது ஒரு கௌரவம் என்பது என்னது பிறர் தருவதல்ல, அதை நீங்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை தான் உங்களுடைய கௌரவம் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். சேதன மன்னர்களே, ஆகவே என்ன தரம் 9 மாணவர்களே, நாங்கள் உங்களுடைய முதல் படமான நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுப்போம் என்ற பாடலை உள்ள கட்டுரையில் உள்ள சில வினாக்களையும் அதே நாங்கள் நல்லெண்ணங்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்கலாம் என்பதையும் பற்றியும் பார்த்தோம். சரி, மீண்டும் அடுத்த பாடத்துடன் உங்களை மீண்டும் இன்னும் ஒரு முறை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.